நடு ரோட்ல இப்படி அருவாளை தூக்கிட்டு கொலை வெறியோட ஓடிட்டு இருக்கானே இவன் பேரு பாஸ்கரன். இவனை எல்லாரும் பாசன் தான் கூப்பிடுவாங்க. இவன் யாரை துரத்திட்டு இருக்கான்? அப்படி என்னதான் நடந்துச்சு? எங்க பார்த்தாலும் கோயில், குளம், கோபுரம் நிறைஞ்சிருக்கிற இந்த கும்பகோணம் தான் நம்ம பாஸோட ஊர். இவர் தான் சரவணன், நம்ம பாஸோட அண்ணன். இவர் புல்லட்டில் வர்றதை பார்த்துட்டு ரொம்ப டெரரான வில்லன் நினச்சிடாதீங்க. இதயம் படத்தில் வர முரளி மாதிரி ரொம்ப சாஃப்டான டைப்பு. இவர் தஞ்சாவூரில் வெட்டினரி டாக்டராக இருக்கார். இவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, ரொம்ப வருஷமாகியும் இன்னும் கல்யாணமே நடக்கல. வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. கண்ணு போட்டிருக்கு பசங்க. சீம்பால செஞ்ச பால்கா கொண்டு வந்திருக்கேன், எடுத்துங்க. ரொம்ப பிரமாதம். எல்லாம் உங்க கைராசி தம்பி. நம்ம கையில என்னென்ன இருக்கு? எல்லாம் இறைவன் அருள். நீங்க என்ன பாருங்க, அடுத்த பிரசவம் கூட நான் தான் பாப்பேன் தம்பி. ஊர்ல உள்ள மாடெல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறே தம்பி, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலையே தம்பி. தம்பி உன்னை கேட்டனடா, உன்னை கேட்டனா எனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, கல்யாணம் ஆகலாம் உனக்கு என்னடா? ஊர்ல உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான் கல்யாணம் ஆகாம? போய் அவனெல்லாம் கேளு. இப்படிதான் கல்யாணத்தை பத்தி பேசினா கொலை வெறி ஆயிடுவான். இவ பேரு நித்யா, நம்ம பாஸோட தங்கச்சி. பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறா. இவளுக்கு டிவியில பெரிய கம்பேர் ஆகணும்னு ஆசை. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறான்னு. ஹே, நம்ம அஜித் இருக்கார்ல, அவர் ஹாலிவுட் படத்துல நடிக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஏன்னா சினிமாலே அவருக்கு அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா? இவங்க தான் சிவகாமி, நம்ம பாஸோட அம்மா. பாஸ்கரனுக்கு அப்பா இல்ல, அம்மா தான் எல்லாமே. இவங்களோட முக்கியமான வேலை குடும்பத்துக்காக சாமி கும்பிட்றது, சாமி கும்பிட்றது, சாமி கும்பிட்றது. இப்படி தலைதளபதி சலூன்னு அறிவாளித்தனமாக பேர் வச்சிருக்கானே, இவன் தான் நம்ம பாஸோட ஒரே நண்பன். இவன் பேரு நல்லதம்பி. பிளேட மாத்ரா, விநாயகா, விக்னேஸ்வரா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ எல்லார் மண்டியில நல்லா மயிர் வளரணும். அதை நான் வெட்டு வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணாருனா அது ஏன் கையால தான் எடுக்கணும்? கத்தி கொடு. கிரி படத்துல வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரி நம்ம நல்ல தம்பிக்கும் இந்த சலூன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தம்பி, என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள பையன் ஓடி போயிட்டான் தம்பி. பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பாத்துட்டா போவான். அவனை விடுங்க தம்பி, ஓடு கழிப்பைய. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீங்க தான் நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்க. அதுக்கு நீங்க தான் தம்பி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யோ பையா, யோ பையா, எவனோ ஓட்டின செகண்ட் ஹேண்ட் பைக்கா என் பேர்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பாக்குறியா பையா? தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். சலூனா? என்ன சொல்றீங்க? அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டிமேளம், கட்டிமேளம். நம்ம பாசை பத்தி திருக்குறள் மாதிரி நறுக்குன்னு சொல்லணும்னா இவர் 24 மணி நேரமும் பிஸியாவே இருப்பாரு, ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டார். முதல் 10 வரை பஸ் ஸ்டாப்ல சிரிப்போம், மத்தியானம் வர நாங்க சலூனில்.
முதல் மூணு வர ஊருக்கதை அள்ளப்போ இங்கிருந்தே பேச்சால ஒபாமாவை கிழிப்போ நாலு முதல் அஞ்சு வர காலேஜில் கேளப்போ பாலெல்லாம் சுருட்டிக்கிட்டு நல்லவா நான் அடிப்போம் ஆறு மணி மேல நாங்க தேட்டர்ல கூடுவோம் அப்புறமா வந்து நாங்க குவார்டர் எங்க தேடுவோம் விட்டுகிட்டு அடிச்சாது பாஸ் பண்ணிடுறா வெளிய தல காமிக்க முடியல மானம் போது அதான் ஆல்ரெடி போயிருச்சு கன்ஃபார்மா போயிடுச்சுங்க ஆமா ஆமா அதான் வருஷ வருஷம் போயிட்டு தானே இருக்கு எதுக்கும் செக் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகே ஓகே தம்பி எக்ஸாம்க்கு பிட் எடுத்துட்டு போறது பெரிய விஷயம் இல்ல பிட் அடிச்சாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அதான் முக்கியம் சரிவா நான் டிரா பண்றேன் நான் இன்னும் சாப்பிடலையே சை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிடு படப்பட துடிக்குது எங்கும் வேகம் பூசுது சின்ன பெண் ஏப்பா நின்னுகிட்டு இருக்க அங்கதான் இடம் காலியா இருக்குல்ல அங்க போய் உட்காரு ஐயோ என்ன ஜென்மம்
biggest, latest Bollywood blockbuster, only on Eros Now.